இரும்பை வேற எந்த பொருளாலும் அழித்து விட முடியாது. இரும்பு அழிய வேண்டுமென்றால் துருப்பிடித்து அதுவாகவே அழிந்தால்தான் உண்டு. இதேதான் நமக்கும். நம் சிந்தனை சிதைந்து நாமாகவே அழிந்தால்தான் உண்டு. நாம் உறுதியாக நின்றுவிட்டால் எப்பேற்பட்டவனாலும் நம்மை அழித்துவிட முடியாது. எவ்வளவு பெரிய சோதனையாலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. நாம் முடங்குவதாகவும் தோற்பதாகவும் உருவாகிற தோற்றங்கள் எல்லாமே தற்காலிகமானவைதான். எந்த வெற்றியும் நிலையானது இல்லை, எந்த தோல்வியும் நிரந்தரமானதும் இல்லை. இன்றைக்கு வேண்டுமானால் ஒரு எதிரியின் கை ஓங்கியிருக்கலாம், நம் துக்கத்தின் அளவு உயர்ந்திருக்கலாம். அது நிரந்தரமான ஓங்குதல் இல்லை, அது வலிமையான துக்கமும் இல்லை. துக்கத்தின் சுவடு நிச்சயமாக கரையும். எனக்கு எப்பொழுதெல்லாம் மனம் சோர்வடைகிறதோ அப்பொழுதெல்லாம் இத்தகைய மனிதர்களைத்தான் நினைத்துக் கொள்கிறேன். காய்ச்சல் வந்துவிட்டது, உடலின் சர்க்கரை அதிகரித்து விட்டது, பிரஷர் ஏறிவிட்டது என்று முடங்கிக் கொள்வதற்கும் சிறகுகளை சுருக்கிக் கொள்வதற்கும் ஆயிரம் காரணங்களை தேடுகிறவர்களுக்கு இவரை போன்றவர்கள்தான் டானிக் பாட்டில்கள். என்னதான் ஆகிவிடும், ஒரு கை பார்த்து விடலாம். இங்கு யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? எறும்பிலிருந்து யானை வரைக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் தான் பிரச்சனைகள் ஏராளம் உண்டு. மனிதர்கள்தான் எல்லாவற்றையும் மண்டையில் ஏற்றி நாளை எப்படி சமாளிப்பது, நாளை கழித்து எப்படி சமாளிப்பது என்று புலம்புகிறார்கள். அடுத்த ஆண்டு என்ன செய்வது என்று ஆயிரத்தெட்டு குழப்பங்களில் சிக்கி சின்னா பின்னாமாகிறோம். எல்லாவற்றையும் சற்றே ஒதுக்கி வைத்து பார்ப்போம். இன்றைய கணத்தை வாழ்ந்து பார்க்கலாம். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம். நாளை நடப்பதை நாளை பார்த்துக் கொள்ளலாம். செத்துப்போவது பெரிய காரியமே இல்லை. ஒன்றரை நிமிட வேலைதான், அதோடு எல்லாம் முடிந்து போகும். ஆனால் இனி எந்த காலத்திலும் இந்த பூமியில் வாழ்வதற்கான வாய்ப்பே கிடைக்கப் போவதில்லை. அவ்வளவு சீக்கிரமாக முடித்துக் கொள்வதற்கா இவ்வளவு சிரமப்பட்டோம்? நம் அத்தனை சுமைகளையும் துன்பங்களையும் தூக்கி நம்மை சார்ந்தவர்களிடம் கொடுத்துவிட்டு போவதுதான் நம் பிறப்பின் அர்த்தமா? ஒரு எறும்பை பிடித்து தண்ணீரில் போட்டால் அது கடைசி மூச்சிருக்கும் வரைக்கும் போராடி பார்த்துவிட்டுத்தான் சாகிறது. ஒரு மீனை தூக்கி தரையில் வீசினால் அதுவும் கடைசி மூச்சிருக்கும் வரை போராடி பார்த்துவிட்டுதான் செல்கிறது. மனிதர்கள் நமக்கு என்ன? நாம் மட்டும் ஏன் இடையிலேயே மூச்சை நிறுத்தி கொள்ள வேண்டும்? நம்மிடம் உயிர் இருக்கிறதா, தெளிவான சிந்தனை இருக்கிறதா, அது போதும். எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம். யார் எதிர்த்தாலும் மோதி பார்த்து விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. கடைசி வரைக்கும் முயற்சித்து பார்த்து விட்டேன், இனி வாய்ப்பே இல்லை என்று சொல்வதே கூட அவநம்பிக்கைதான். அதை உடைத்து நொறுக்கினால் போதும், அந்த சுவருக்கு அப்பால் காத்திருக்கும் வெற்றி நமக்குத்தான். இவைகளெல்லாம் ரத்தன் டாட்டா சொன்ன வரிகள். இணைந்திருங்கள் உங்கள் நண்பன் சத்தியமூர்த்தியுடன். நன்றி.